ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர்மாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே அழகான ஒரு ஹோம் டெக்கர் ஐடியா பார்க்க போகிறோம் இப்போ ஹோம் டெக்கர் ஐடியா அப்படின்னா நிறையவே இருக்குது அதில் நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அழகான வால் ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வால்ஸ்டிக்கர் ரெடி பண்றதுக்கு நான் ரெண்டு சார்ட் எடுத்திருக்கேன் சார்ட் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரீன் கலர்ல எடுத்திருக்கேன் கிரீனுக்கு பதிலாக நீங்க ரெட் கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் இப்ப ஃபஸ்ட் அந்த பிளாக் கலர் சார்ட் எடுத்து நமக்கு எவ்வளவு ஷேப்ல அதாவது பெருசா வேணும் அப்படின்னா பெருசா எடுத்துக்கலாம் சின்னதா வேணும் அப்படின்னா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பென்சில் வச்சு இந்த மாதிரி நம்ம என்ன ஷேப்ல வரைய போறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு கட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ட்ரீ வந்து வரைஞ்சிக்கிறேன் இலை வந்து நம்ம அப்புறமேல்தான் கட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி தனியா எடுத்துக்கலாம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு அந்த மரம் வந்து சைடில் கிளைகள் வர மாதிரி நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன் நம்ம இதை தனியா இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணணும் அப்போ தான் நம்ம அதை ஒட்டும் போது பார்த்திங்கன்னா அழகாக வரும் ஸோ வந்து மரம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த மரத்தில் ஒட்டுறதுக்காக நம்ம வந்து இலை எடுத்துக்கலாம் அந்த கிரீன் கலர் சார்ட்ல நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ண போகிறோமோ அந்த ஷேப்பில் ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக வரைஞ்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த இலை ஷேப் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஓவல் ஷேப்பில் வந்து நான் வரையவேன் நமக்கு என்ன ஷேப் அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் பெரிய ஷேப்பில் இருக்கிற இலை வந்து இருபது அதே மாதிரி சின்ன ஷேப்பில் இருக்கிற இலை வந்து இருபது அந்த மாதிரி வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அந்த வரைஞ்ச மாதிரியே கட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த இலை பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக நாற்பது இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சின்னது இருபது பெருசு இருபது வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் சார்ட்லேயே நான் வந்து ஒரு மூணு பேர்ட்ஸ் மாதிரி கட் பண்ணி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம மரத்தை சுற்றி ஒட்ட போகிறோம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது ஒட்டுறதுக்கு டபுள் டேப் வந்து யூஸ் பண்ண போகிறோம் எப்போவுமே ஸ்டிக்கர் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி ஒட்டும்போது டபுள் டேப்பில் ஒட்டினோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டபுள் டேப் ஒட்டுறதுனால அந்த வால்க்கும் நம்ம ஒட்டுற அந்த பேப்பருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்போடு அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம டபுள் டேப் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே நம்ம இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு நம்ம இப்போ வாலில் ஒட்டிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த இலைகளுக்கு பின்னாடியுமே இந்த மாதிரி டேப் வந்து நம்ம ஒட்டி ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த black கலர் chartல அந்த மரம் மட்டும் நான் ஒட்டிருக்கேன் இப்போ நம்ம மரத்தை ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கிளை இருக்கு இல்லையா அந்த ஓரத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த இலையும் ஒட்டிடலாம் இப்போ நம்ம எந்தெந்த இடத்த ஃபில் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபுல்லாவுமே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த இலையை வந்து ஒட்டிடலாம் இப்போ சின்ன கிளைகளா இருக்கிற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சின்னதா கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இலையை வந்து ஒட்டிடலாம் ஓகே நாம இதில் பாதி இருக்கோம் பேலன்ஸையும் ஒட்டிடலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி க்ரீனும் அழகாக இருக்கும் ரெட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேலன்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த டபுள் டேப் வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நீங்கள் இதே மாதிரி நான் ஸ்விட்ச்போர்டுக்கு மேலே ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு எங்கே அழகாக தோணுமோ நீங்கள் அந்த பிளேஸில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போது நெக்ஸ்ட் நம்ம அந்த பிளாக் கலரில் கட் பண்ணி வச்சிருந்த பேர்ட்ஸையும் நம்ம அங்கங்க ஒட்டிடலாம் நம்ம மூணு தான் கட் பண்ணியிருக்கோம் ஓகே ரொம்பவே ஈஸியான அழகான ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் ப்ரீவியஸாக போட்ட ஹோம் டெக்கர் வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்